எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மதி. வெல்கம் டு பிரிங் டிவைன் மைண்ட் சேனல். எல்லாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீக்ரெட் ஆஃப் கர்மா அப்படின்ற புக் தான் பாக்குறோம். அதுல ரெண்டாவது பகுதி மென்டல் அண்ட் வெர்பல் கர்மா. அதாவது என்னன்னா, மென்டல்ன்றது நம்ம என்ன திங்க் பண்றோம், நம்மளோட எண்ணங்கள், அது மூலமா நமக்கு என்ன கர்மை வினை வரும். அதுக்கப்புறம் வெர்பல் கர்மான்றது நம்ம என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம், அது மூலமா நமக்கு என்ன கர்ம வினைகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வாய் வார்த்தையா ஒன்று பேசுவோம், ஆனால் மைண்ட்ல ஒன்று வச்சுப்போம். சில பேர்கிட்ட என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவனை பிடிக்கவே பிடிக்காது, அவனை பார்க்கும்போதுலாம் நமக்கு கோபமா வரும், ஆனால் அவனை பார்க்கும்போது நல்லபடியா சிரிச்சுட்டு நல்லா பேசிட்டு இவங்கெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு மைண்ட்ல நினைச்சுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம எண்றதுனால என்னென்ன நமக்கு தீமைகள் விளையும், நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணா நமக்கு என்னென்ன தீமைகள் விளையும் அப்படின்றத தான் இந்த பகுதியில சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்கங்க. நம்ம என்ன வார்த்தை பேசுறோமோ அதுவும் அப்படியே பலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னு. நம்ம ஒருத்தர் அப்பதான் நினைச்சிருப்போம், அவங்க கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அவங்கள பத்தி அப்பதான் பேசிட்டு இருப்போம், அவங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணத்தினுடைய வலிமை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப நம்ம நல்ல விஷயமே நினைச்சோம்னா கண்டிப்பா நமக்கு நல்லது தானே நடக்கும், அது ஏன் நம்ம பண்ண மாட்டோம். ஸோ நல்ல வினைகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா, நல்ல எண்ணங்களை நம்ம நமக்காக மட்டும் நினைக்காம மற்றவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த எஃபெக்டும் சேர்த்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள், நம்ம ஈஸியா வந்து நீ நல்லா இருக்க மாட்டே, நீ இப்படிதான், நீ அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை பயங்கரமா திட்டுவோம் இல்லையா. ஸோ என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணாலும் அது அவங்களுக்கு போயிட்டு திரும்ப அது நமக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப நம்ம ஏன் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது, நீ சூப்பரா இருப்பப்பா, நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னோம்னா அந்த வார்த்தை அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கிட்ட தானங்க வரும் திரும்ப. ஸோ யூஸ் பண்ற வார்த்தைகளுமே நல்ல வார்த்தைகளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி வந்து ஒரு ஆர்வம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பாசிட்டிவ் வேவ்ஸ் இருக்கும். நம்மளை சுத்தி வந்து எப்பயுமே தேவதைகள் இருப்பாங்களாம். நம்ம என்ன சொல்றோமோ ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அப்ப நான் வந்து நம்ம நல்லாவே படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் என்ன பத்தி சொன்னாலும் ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சூப்பரா படிப்பேன், நான் செம்மையா இருப்பேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதே இதுதான் நான் மற்றவங்களுக்காக விஷ் பண்ணாலும் அதுவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு எதுக்காகங்க தகாத வார்த்தைகளும் தகாத எண்ணங்களையும் நம்ம வச்சுக்கணும், நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் யூஸ் பண்ணலாமே. அதனால இனிமே நம்ம எப்போ வாய் திறந்தாலும் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம வாழ்ந்து வரணும். அது நமக்காகனாலும் சரி மற்றவங்களுக்காகனாலும் சரி, என்ன எண்ணம் நம்ம மைண்டில் வந்தாலும் அதுவுமே கண்டிப்பாக நேர்மறை எண்ணங்களாக மட்டும்தான் இருக்கணும், நமக்காகனாலும் சரி மற்றவங்களுக்காகனாலும் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.